Hey guys, what's up and welcome back to Sri Divil. இனி கனி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஆனால் பிக்ஸ்ஆர்ட்ல ரொம்பவே கிரியேட்டிவான ஸ்பீட் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் எப்படி எடிட் பண்ண போகிறது பற்றி தான் இனி கனி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பு எது எது எடுத்தது கடுத்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளா சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருங்க. நம்ம சேனலில் எப்பெல்லாம் ஒரு புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போர்ஸஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண பண்ணுங்க, எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரே லைக் தானே, இட்ஸ் ஃப்ரீ மேன். ஜஸ்ட் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நான் பார்க்கணும். ஸோ முடிஞ்சிருக்க அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்ட்ட இருக்க பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டில்ட் ஷிஃப்ட்னு இருக்கும், கீழே எந்த இடத்துல பாருங்களா டில்ட் ஷிஃப்ட், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து லைனர் ரேடியல்னு இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் கீழே பாருங்களேன் சைடில், இதில் ரைட் லைனியர் கிரேடியன் கிரேடியல் இருக்கும். ஸோ கிரேடியலில் கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போது இதோட ஒப்பாசிட்டி லென்த்து பார்த்தீங்கன்னா 50 இருக்குது, அதாவது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 10 செட் பண்ணலாம். ஓகே, இப்போது அந்த சர்க்கிளில் வந்து கரெக்டாக வந்து அந்த மாடலோட ஹேண்டு, அதாவது மாடல் மேலே வைக்கலாம் இல்லை சைடில் அடி கூட வச்சிடலாம். ஸோ எங்கேயான செட் பண்ணுங்கள் அந்த ரவுண்டை. ஓகே, இப்போ எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன் ஃபேஸு ஹேண்டு அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேக்ரவுண்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்மளுக்கு பேக்ரவுண்டை தவிர்த்து பர்சனை தவிர்த்து பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து பிளர் ஆகிடும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுங்கள், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர், மாடலுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு பிளராக இருந்தால் தான் இமேஜ் பக்கமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ மேலே இருக்க டூல்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை -100 செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு -20 செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +15 செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட்டை வந்து ஒரு -44 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து ஒரு -22 செட் பண்ணலாம். ஓகே, இப்போ எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது இமேஜோட ஸ்கின், அதாவது எங்கெங்கெல்லாம் ஸ்கின் பார்ட் இருக்கோ ஸோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். இங்கே எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் ஏற்றிட்டு எரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஓவரால் பக்கம் வந்து அந்த ஸ்கின் கலரை மட்டும் ஸ்கின்னை மட்டும் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேன், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிஇஞ்சு கரெக்டாக வந்து பெருசாக்கிடலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த PNG வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்காவாக செட் பண்ணதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இங்கே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பர்சனுக்கு மேலாம் வந்து அந்த PNG போட்டிருக்கோம். ஸோ அதில் எரேஸ் பண்ணிடலாம். Somebody take your time.
ஓகே, பக்கம் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பிஎன்ஜி பெருசாக்கிட்டு கீழே இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்பீடு பிஎன்ஜி இன்னும் கொஞ்சமாக பெருசாக்கிட்டு கரெக்டாக நம்ம வேணுன்ற இடத்துல செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மூணு டாட் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமாக எடிட்டிங் பண்ணாதீங்க, எந்த வித செட்டிங்ஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரீசெட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ மேலே இருக்க மூணு டாட் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹீலிங் மாஸ்கிங் இரண்டு டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது பிக்ஸார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க மூணு டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஜஸ்ட் ஒரே கிளிக் தான், ஃபுல் இமேஜோட கலருமே கிரேடியண்ட்டுமே வேறு லெவலில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது பிஃபோர், பிஃபோரில் இமேஜ் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், ஆஃப்டர் இந்த இமேஜ் பார்க்க எவ்வளோ வேறு லெவலாக இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஒரே ப்ரீசெட் பண்ண வேலை மட்டும்தான். ஸோ இந்த ப்ரீசெட்டு நான் வந்து வித்தவுட் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீசெட் வந்து பாஸ்வேர்டு கிடையாது, நார்மலாக தான் கொடுத்துருக்கேன். மேபி அடுத்த வீடியோக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஏன் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேன்றீங்க. நான் ஜஸ்ட் அந்த லைட் ரூம் சொல்கிற வரைக்கும் பார்க்குறீங்க, ப்ரீசெட்டுன்னு வந்ததுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வீடியோ பார்க்க போயிடுறீங்க. அதனால் யூடியூப் வந்து என்னோடய வீடியோ வந்து ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன்னு, எந்த ஒரு ஆடியன்ஸும் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன். ஸோ அதனால தான் நான் ப்ரீசெட்டில் வந்து பாஸ்வேர்டு போட்டுறேன். பாஸ்வேர்டு போட்டால் நீங்கள் ரெண்டு வரைக்கும் பார்ப்பீங்கன்னு நான் பாஸ்வேர்டே போடுறேன். ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இன்னும் ரெண்டு மூணு பேருக்காக போய் ரீச் ஆகும். ஸோ யூடியூப் அல்காரியத்தம் வந்து அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகேவா? அதுக்காக தான். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்த நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிவிக்க விட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஏன் எதாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.